ஹாய், வெல்கம் டு எனக்கு ப்ரொடக்ஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, அதாவது நிலவில் சந்திராயன் 3 என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன சின்ன சப்ஸ்கிரிப்ஷன் போன்ற பெரிய வீடியோக்கள் மேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகணும். August 23 சந்திராயன் 3 வந்து சாஃப்ட் லேண்டிங் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா August 24 அந்த இதிலேருந்து ரோவர் வந்து வெளிவந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா August 27 பார்த்தீங்கன்னா அது ரோவர் வந்து அப்படியே மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. அது வந்து 4 மீட்டர் பள்ளம் இருக்கிறத பார்த்து தன்னைத்தானே ரீடைரக்ஷன் பண்ணிக்கிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா August 29 எல்பிஐஎஸ் அப்படிங்கிற ஒரு பேலோடு மூலமாக சல்ஃபர் அப்படிங்கிற ஒரு இது கனிமங்கள்லாம் இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிச்சு. திரும்ப August 30 ரோவர் என்ன பண்ணுச்சுன்னா விக்ரம் லேண்டர் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு. திரும்ப September 2 என்ன பண்ணாச்சுன்னா ரோவரை ஸ்லீப் மோட்டில் போட்டாங்க. ஏன்பா ஸ்லீப் மோட்டில் போட்டாங்கன்னு கேட்கலாம். அதுக்கப்புறம் தாங்க ஃபுல்லாக இருட்டு அங்கே இப்போ அங்கே இரவு வர ஆரம்பிச்சிருக்கும். அது நிலவில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14.5 நாள் பகல், 14.5 நாள் இரவு, இப்படி தான். அங்கே ஃபஸ்ட்டு 14.5 நாள் என்னாச்சுன்னா ஃபுல்லாக வந்து பகல், அந்த பகலில் நம்ம எல்லாமே ஆராய்ச்சி செஞ்சிட்டோம். நம்ம போனது வந்து எல்லாமே சக்ஸஸ் தான். ஏன்னா அதோடைய ஏம் என்னன்னு தெரியுமா, இங்கேருந்து அனுப்பிச்சு அந்த பகலுக்குள்ளே குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம வந்து அதை ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய விஞ்ஞானிகளோட நோக்கமே. அது வந்து சக்ஸஸ்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ இருந்தாலும் அந்த இரவுகள்லாம் இப்போ வந்து கடந்து போயிருக்கு. கடந்து இப்போ பகல் வரப்போகுது. சரி, இந்த September 22 ட்ரை பண்ணி பார்க்கலாம். பை லக்கில் ஏதாவது இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்டப் தானே அப்படிங்கிறது வண்டி. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பியும் வந்து நம்ம ரோவரை தட்டி எழுப்புறாங்க. இப்போ எந்திரிப்பா, நீ தூங்கினே போதும்பா அப்படின்னு சொல்லி தட்டி எழுப்புறாங்க. இப்போ நிலவில் பார்த்தீங்கன்னா வளிமண்டல அழுத்தம் எதுவுமே கிடையாது, காற்றும் கிடையாது. ஆனால் பூமியில் பார்த்தீங்கன்னா வளிமண்டல அழுத்தம் உண்டு, காற்று உண்டு, எல்லாமே உண்டு. அதனால் இங்கே என்னவுன்னா இங்கேயும் அதிகமான குளிர்ச்சி இருக்குது, அதிகமான ஹீட் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுதுன்னா அந்த காற்றில் உள்ள ஈரப்பதம் என்ன பண்ணுதுன்னா அதை அப்படியே வேப்பராகி அப்படியே உறிஞ்சிக்கிடுது. உறிஞ்சோடனே இப்போ இதுக்கு பூமியில் வந்து ஹீட்டில் வந்து சாதாரணமாக சூடு ஏறாது. ஏன்னா அந்த காற்றில் உள்ள ஈரப்பதம்லாம் போனவுடனே அந்த குளிர்ச்சியிலேருந்து ஹீட்டுக்கு வர கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே மாதிரி குளிர்ச்சி ஹீட்டிலேருந்தும் குளிர்ச்சிக்கு போகவும் கொஞ்சம் டைம் எடுக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரயில்வே தண்டவாளங்கள்லாம் எடுத்துகிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், அதில் பார்த்தீங்கன்னா கேப் கேப்பாக இருக்கும். எதுக்கு காரணம்னு தெரியுமா, அந்த ரயில்வே தண்டவாளங்களில் வெயிலப்போ வந்து அதிகமாக வந்து விரிவடையும் தண்டவாளம். ஸோ அதனால் வந்து தண்டவாளங்கள் வந்து கொஞ்சம் அந்த வெயிலுக்கு வந்து கொஞ்சம் விரிவடைக்கணும் அப்படிங்கிற வண்டி தான் என்ன பண்ணியிருக்காங்க, கேப் விட்டுருக்காங்க. வெயிலில் வந்து விரிவடைஞ்சிடும், திரும்ப அந்த குளிர்ச்சியில் வந்து சுருங்கிடும். இதுதான் அது கேப்பாக இருக்குது. இதே போல் பூமியில் இருக்க ஒவ்வொரு தனிமங்களும் ஒரு ஒரு உயிரினங்களும் அப்படி தான் இருக்கும். எல்லாமே குளிர்ச்சி காலத்தில் வேறு மாதிரி இருக்கும், வெயில் காலத்தில் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் நிலவில் வந்து அப்படியே வந்து தலையில் நிலவில் அப்படி பார்த்திங்கன்னா நிலவில் வந்து வளிமண்டல அழுத்தமும் கிடையாது, காற்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதில் என்ன ஆகும்னா ஹீட் இருந்துச்சுன்னா ஹீட் இருந்துகிட்டே இருக்கும், டப்புனு குளிங்கிருச்சுன்னா டப்புனு குளிங்கி மாறிடும். ஏன்னா அங்கே இருக்க தட்பவெப்பநிலையெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். அங்கெல்லாம் -200 டிகிரி செல்சியஸில் மேலே இருக்கும். உதாரணத்துக்கு இந்த ஃபோனை எடுத்துக்கோங்க, ஃபோனை வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஃப்ரிட்ஜு வெளியில் பார்த்தீங்கன்னா -3-4 டிகிரி செல்சியஸில் வெப்பநிலை இது கூலிங் இருக்கும். ஃப்ரிசரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10-12 மேலே இருக்கும். ஃப்ரிசரில் தூக்கி போட்டீங்க ஃபோனை, ஒரு மாதம் கழித்து ஃபோன் எடுத்தீங்க, ஃபோன் ஆக்டிவேஷன் ஆகுமா, கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதே சூழ்நிலை தான் இப்போ நம்மளுக்கு. ஏன்னா ஒரு சில டெக்னாலஜிலாம் இருக்குது. இப்போ நிலாவில் வந்து நிலவு மற்ற கோள்கள்லாம் பார்த்தீங்கன்னா யூஎஸ் அப்புறம் மற்ற ரஷ்யா எல்லாருமே வந்து அனுப்பிச்சுட்ருந்தாங்க. அனுப்பிச்சுட்ருந்தாங்கன்னா திரும்ப வந்து அவங்களுக்கு அந்த இதை வந்து வேக்கப் பண்ணுறதுக்கு வந்து சில சயின்டிஃபிக்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ நம்மள்டே அந்த சயின்டிஃபிக்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஆனால் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே காஸ்ட்லி. நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட்டுக்குள்ளே முடிக்கணுங்கிறது தான் நம்மளுடைய ஏம். அந்த இதெல்லாம் அனுப்பிச்சுட்ருந்தோம். அதனால் நம்மளுக்கு என்ன பண்ணோம்னா, சரி நம்ம வந்து இந்த வெயில் காலம் வரப்போகுது நிலவில், சரி நம்ம வந்து ரோவர் வந்து தட்டி எழுப்பி பார்ப்போம், தட்டி எழுந்திரிச்சுனா வந்து நம்மளுக்கு வந்து பை லக் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கனால தான் ரிசீவர் மூலமாக என்ன பண்ணணும்னா ரிசீவர் வந்து எப்பவுமே ஆனில் தான் இருக்கும். ஏன்னா ரிசீவர் வந்து ஆஃப் ஆயிடுச்சுன்னா அது வந்து திரும்ப எதுவும் பண்ண முடியாதுங்கிற வந்து ரிசீவர் மட்டும் ஆனில் வச்சுட்டு மற்ற ரோவரையும் என்னென்னா லேண்டரை வந்து ஸ்லீப்பிங் மோட்டில் போட்டாங்க. ரோவர் எப்போ போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா September 2 போட்டிருக்காங்க. லேண்டரை பார்த்தீங்கன்னா September 4 போட்டிருக்காங்க, ஸ்லீப்பிங் மோட்டில் போட்டாச்சு. அதாவது அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா லேண்டர் வந்து September 2 கடைசி ஸ்லீப்பிங் மோட்டில் போடக்கு முன்னால் ஒரு 40 சென்டிமீட்ரு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜம்பிங் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் ஸ்லீப்பிங் மோட்டில் போட்டிருக்காங்க. நம்ம பூமியில் அதிகமாக குளிர் இருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா கிழக்கு அண்டார்டிக் போய் தான் வந்து அதிகமான குளிர், இல்லை வந்து -90 டிகிரி வரை இருக்குது. ஆனால் இப்போ வந்து 22 இந்த August 23 ஆரம்பித்து கிட்டத்தட்ட இப்போ September 22 ஒரு மாதம் ஆச்சு. இப்போ அந்த நேற்று முந்தானத்து அந்த ஸ்பாட்டில் பண்ணியிருக்காங்கன்னா திரும்ப வந்து தட்டி எழுப்பிச்சிருக்காங்க ரோவரை. ரோவர் அப்படியே தூங்கிட்டு இருக்கு. தம்பி எந்திரா எந்திரா அப்படின்னு இருக்காங்க, எந்த மாதிரி தெரியல. சரி இப்போ 23-24 இந்த டேட்லேயும் வந்து திரும்ப ஒரு டைம் வந்து செக் பண்ணி பார்க்கணும்.
சப்போஸ் பை லக்கில் எந்திரிச்சிச்சின்னா நமக்கு ஒரு பூஸ்டப்பு, இன்னும் வந்து அதுக்கு உண்டான ஆராய்ச்சிகளும் நிறைய மேற்கொள்ளலாம். சப்போஸ் அது எந்திக்கலைன்னா நம்மளுக்கு அது எதுவும் கிடையாது, லாஸ் கிடையாது. எந்திக்கலைன்னா அவ்வளோதான், அடுத்தது என்ன பண்ணணுமோ பண்ணிவிட்டு அதை பார்த்து பண்ணி பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும், அவ்வளோதான். அந்த மாதிரி தான். ஸோ இது நம்மளுக்கு இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோவை இந்த மாதிரி நியூஸ் தெரியாதவங்களுக்கு நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ எல்லாருக்கும் பூஸ்டப்பாக இருக்கும்னு நம்பியிருக்கேன். இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் வேணுங்க பாலசன். தேங்க்யூ, ஹேட்ஸ் ஆஃப்.